ஸ்டோரிஸ் இப்போ நம்ம முல்கராஜ் ஆனந்தோட தி லாஸ்ட் சைல்டு அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் இது அவரோட ஸ்டோரி கலெக்ஷனில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்டோரியில் ஒரு சின்ன பையன் ஃபெஸ்டிவல் ஃபேரில் அப்பா அம்மாவை தொலைச்சிட்டு அவங்கள தேடி அலையிறான் இந்த ஸ்டோரி மூலியமாக லவ் அண்ட் ஃபேமிலி பாண்ட்ஸை ஹைலைட் பண்ணியிருக்காரு ஆனந்த் என்ன தான் இந்த கதை சில்ட்ரன் ஸ்டோரியாக இருந்தாலும் இது அடல்ட்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை கொடுக்குது அது என்னென்னு இப்போ ஸ்டோரியை டீட்டெயில் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்ப்ரிங் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு அப்பா அம்மா அவங்க பையன் அப்படின்னு மூணு பேரும் திருவிழாக்கு போயிட்டு இருக்காங்க போகிற வழியில் அந்த பையன் இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கான் ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடையில் இருக்கிற பொருட்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான் ஒரு கடையில் பொம்மை பார்க்குறான் ஆனால் அவங்க அப்பா கிட்ட கேட்டால் உனக்கு பொம்மை வாங்கி வச்சு விளையாடுற வயசெல்லாம் கிடையாது தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அவங்க அம்மாவும் இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற மஸ்டர்ட் ஃபீல்டை காட்டுறாங்க அதோட பியூட்டியை ரசிச்சுக்கிட்டே அங்கே இந்த ட்ராகன் ஃப்ளைஸை துரத்திக்கிட்டே போயிடுறான் அப்புறம் அவங்க அம்மா இங்கே வா அப்படின்னு சொன்னதும் ஓடி அவங்கக்கிட்ட வரான் வந்துக்கிட்டு இருக்க வழியிலேயே தரையில் இருக்கிற புழு பூச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறான் மறுபடியும் அவங்க அம்மா சத்தம் போட்டு அவனை கூப்பிட்டதும் அவங்கக்கிட்ட போகிறான் ஒரு வழியாக ஆளை இழுத்துக்கிட்டு எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே வந்ததும் ஒரு ஸ்வீட் கடையை பார்க்குறான் உடனே அவனுக்கு பர்ஃபி சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு ஆனால் அவங்க அம்மா தர மாட்டாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கலை அடுத்து பலூன் பார்க்குறான் இதுவும் அவங்க வீட்டில் மாட்டாங்க அப்படின்ட்டு அவன் கேட்கலை அடுத்ததா பூக்கடையை பார்க்குறான் கார்லேண்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான் ஆனால் அம்மா தர மாட்டாங்கன்னு கோவமாக முணுமுணுக்கிறான் அடுத்ததாக பாம்பாட்டி கிட்ட போகிறான் அந்த மியூசிக்கை கேட்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான் ஆனால் அவங்க அப்பா அம்மா இவனை திட்டுவாங்க அப்படின்றதுனால அங்கேருந்தும் நடந்துடுறான் இப்படி அவனுக்கு வாங்கணும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே அப்பா அம்மா தர மாட்டாங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிஸப்பாயின்மெண்ட்டோட திருவிழாவில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படியே அவன் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் அங்க ஒரு ராட்னம் பார்க்குறான் அவனால ஆசையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இவ்வளோ நேரம் அம்மா அப்பா கிட்ட எதுவுமே கேட்காதவன் அம்மா நான் அந்த ராட்னம் போகணும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான் ஆனா பின்னாடி இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல போகணும் சொல்லல போக வேணாம்னு எந்த பதிலும் வரல இவனும் தி பின்னாடி திரும்பி அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடுறான் அப்போ தான் அவனுக்கே தெரியுது இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவங்கள மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் தலை தெரிக்க ஓடுறான் ஃபாதர் மதர்னு கத்திக்கிட்டே அவனால் அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல கொஞ்ச நேரம் கழித்து அங்கே இருந்த டெம்பிளை நோக்கி ஓடுறான் அம்மா அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே கோவில்ல சரியான கூட்டம் இவனால உள்ள போகவே முடியல அந்த நெரிசல்குள்ளையும் நசுங்கிக்கிட்டே அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டே இருக்கான் அப்போ அங்கே இருந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இவனை தூக்கி தலைமையில உட்கார வச்சுக்கிறாரு யாருப்பா நீ உன்னோட அப்பா அம்மாலாம் எங்க அப்படின்ட்டு கேட்குறாரு இவன் தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு அவனும் அழுகைய நிப்பாட்டாம அம்மா அப்பான்னு அழுதுகிட்டே இருந்தான் இவரும் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக ஸ்வீட் சாப்பிட்றியா உனக்கு பலூன் வேணுமா பூ வாங்கி தரட்டா பொம்மை வேணுமா இந்த மியூசிக்கை கேட்குறியா அப்படின்னு எல்லாமே சொல்லி பார்க்குறாரு ஆனால் எது கேட்டாலும் எனக்கு அப்பா அம்மா தான் வேணும் அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்கான் இந்த இடத்துலையே இந்த கதையும் முடியுது அப்பா அம்மா வாங்கி தர மாட்டாங்கன்னு வெறுப்பா இருந்த பையனுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எல்லா பொருளும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவனுக்கு இப்போ அந்த பொருள் மேல உள்ள ஆசை போயிடுச்சு அது ஏன் ஆரம்பத்தில் பேரண்ட்ஸ்க்கும் டிசையருக்கும் நடுவில் இருந்த பையனுக்கு இப்போ அவனோட டிசையரை விட பேரண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறான் இன்னொன்று கிட்ட அவன் எதையுமே வாங்கலை ஏன்னா அவனோட பேரண்ட்ஸ் அவனுக்கு வாங்கி தரலை அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னா அவன் நம்புகிறான் பேரண்ட்ஸ்க்கு லாயலாக இருக்கான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதையோட டார்கெட் ஆடியன்ஸ் சில்ட்ரனாக இருந்தாலும் ஆக்சுவல் ஆடியன்ஸ் வந்து அடல்ட்ஸ் தான் ஏன்னா வேர்ல்லி டிசையர்னால டிஸ்ட்ராக்ட் ஆகி ரியாலிட்டியை மிஸ் பண்ணிட்றோம் அதே போல் இருக்கிற வரைக்கும் அதுதான் நமக்கு தேவையானது அப்படிங்கிறது தெரியாது தொலைச்சதுக்கு அப்புறம் தான் அருமை புரியும் அந்த பையன் ஒரு லாஸ்ட்டு சைல்டு இதை தான் டைட்டில் வைக்கிறதுக்கும் காரணம் ஆனால் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது ஒன்று கூட்டத்தில் தொலைஞ்ச பையன் இன்னொன்று பேரண்ட்ஸை தொலைச்ச பையன் இன்னொன்று டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் டிசையர்கிட்ட தன்னையே தொலைச்சிட்டான் அப்படிங்கிறதுனால கூட அவனை லாஸ்ட்டு சைல்டு அப்படின்னு சொல்லலாம் ஓகே பட் ஈஸி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்ன சப்போர்ட் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க